சமர்ப்பணம். குஷல் கோன்வர் சர்மா, கடந்த 33 ஆண்டுகளாக வார இறுதி விடுமுறை கூட எடுக்காமல் வருடத்திற்கு 700 யானைகளுக்கு சிகிச்சை அளிப்பவர். குஷல் கோன்வர் சர்மா இதுவரை 20 முறைகள் யானைகளால் மரணத்தாக்குதலுக்கு உள்ளானாலும் அவர் யானைகளுக்காக உழைப்பதை மட்டும் நிறுத்தவே இல்லை. அது போன்ற அபாயங்களுக்கு நடுவிலும் இந்த யானை டாக்டர் பணி செய்ய தூண்டுவது எது? அவர் சொல்கிறார், நான் அதை வேலையாக பார்ப்பதில்லை, அதை ஒரு கேளிக்கையாகவே செய்கிறேன். யானைகளுக்கு அருகில் இருப்பதே மிகவும் ஆனந்தத்தை அளிக்கிறது, நகர வாழ்க்கை அதை தருவதில்லை. இப்போது இந்த கணத்தில் எங்கேனும் ஒரு யானைக்கு ஏதேனும் கஷ்டம் ஏற்பட்டு உதவி தேவைப்பட்டால் நான் உடனடியாக பையை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு விடுவேன் என்கிறார். ஆசிய யானைகளின் தனிப்பட்ட மற்றும் சமூக நலவாழ்வு என்பது டாக்டர் கே கே சர்மாவின் வாழ்வு பணியாகவே ஆகிவிட்டது. அவருக்கு 7 வயதான போது அவருடைய பாட்டி லக்ஷ்மி என்கின்ற ஒரு யானையை தத்தெடுத்து செல்ல பிராணியாக வளர்த்த போது யானைகளின் மீதான அவரது ஆர்வம் ஆரம்பமானது. ஆனால் அந்த யானை ஒரு நாள் காயமடைந்து இறந்து போனது. லக்ஷ்மி இறந்ததற்கு காரணம் அவளை குணப்படுத்துவதற்கு தகுந்த நல்ல சிறப்பு மருத்துவர் இல்லாததே. இந்த சிந்தனையே என்னை ஒரு கால்நடை மருத்துவராக ஆக்கியது என்கிறார் டாக்டர் சர்மா. கால்நடை மருத்துவத்தில் 1983 இளங்கலை பட்டம் மற்றும் 1986 முதுகலை பட்டமும், அதன் பின் அறுவை சிகிச்சையில் PhDயும், 1994 மயக்க மருந்து நிபுணராகவும் பயிற்சி பெற்றுள்ளார். பிராணிகளை சாந்தப்படுத்தும் மயக்க ஊசிகளை பயன்படுத்துவதில் வடகிழக்கு மாநிலங்களில் அவரே முன்னோடி. இதுவரை 139 மதம் கொண்ட யானைகளை சாந்தப்படுத்தி பிடித்ததிலிருந்து 100 காயமடைந்த பிடிப்பட்ட யானைகளுக்கு சிகிச்சை அளித்தது வரை ஆசிய யானைகளை பாதுகாக்கும் பணியில் பெரும் பங்காற்றியுள்ளார் இவர். இந்த விஷயத்தில் இவர் உலக சாதனையையே படைத்துள்ளார். இவரது ஒரு நாள் பொழுதானது நீண்ட தூரங்கள் பயணித்து யானைகளுக்கு மாமூலான நோய் தடுப்பூசிகள், வைட்டமின் ஊசிகள், கால் பராமரிப்பு என்பதுடன் கருவுற்ற பெண் யானைகள் மற்றும் பிறந்த கன்றுகளின் பராமரிப்பு என்று நீள்கிறது. கடுமையான மலைப்பாதையில் பயணித்து நச்சு பொருட்களால் நோயுற்ற காட்டு யானைகளையும் காளைகளையும் கண்டு சிகிச்சையளிப்பதும் உண்டு. கடந்த 33 ஆண்டுகளில் டாக்டர் குஷல் கோன்வர் சர்மா ஒரு முறை கூட வார இறுதி விடுமுறை எடுத்ததில்லை. இந்தியாவின் யானை டாக்டர் என்று அழைக்கப்படும் இவர் ஒவ்வொரு ஆண்டும் 700 யானைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறார். தனது 60 வயதிலும் டாக்டர் சர்மா வார இறுதி நாட்களில் களத்தில் இறங்கி பணியாற்றுகிறார். வடகிழக்கு பாரதத்தில் உள்ள வனங்கள் மற்றும் அந்தந்த மாநிலங்களால் பராமரிக்கப்படும் பூங்காக்களுக்கும் சென்று யானைகளுக்கு சேவை புரிகிறார். இந்த பணியில் மதம் பிடித்த யானைகளின் அருகில் சென்று சிறிது தூரத்திலிருந்து மயக்க ஊசிகளை எய்தல் போன்ற அபாயங்களை மேற்கொள்ள வேண்டும். மயக்க ஊசியை எய்தவுடன் அந்த யானை மயக்கமுறும் வரை காத்திருந்து யானையை பிடிக்கும் இந்த முறை அபாயகரமானது, ஆனாலும் அதுவே மனிதத்தன்மையானது. சாதாரண நாட்களில் டாக்டர் சர்மா அறுவை சிகிச்சை மற்றும் ரேடியாலஜி துறை தலைவர் என்ற முறையில் அஸ்ஸாமின் கவுஹாத்தியில் உள்ள கால்நடை மருத்துவ கல்லூரியில் ஒரு நாளுக்கு கிட்டத்தட்ட 12 மணி நேரம் செலவிடுகிறார். வார இறுதி நாட்களை யானைகளின் சேவைக்காக அர்ப்பணிக்கிறார். யானைகளிடமிருந்து தங்கள் சொத்துக்களையும் தங்கள் உயிரையும் காத்துக்கொள்ள அபாயகரமான பாதுகாப்பு பொறிகளை தவிர்க்குமாறும், அதற்கு பதிலாக இயற்கை வேலிகளை அமைப்பது பற்றி மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறார். இதனால் யானைகளின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படுகிறது. யானைகளுக்கு உணவளிக்கும் வகையில் பழ மரங்களையும் யானைகள் அண்டவிடாதபடி முள் செடிகளை வளர்ப்பதையும் அவர் ஊக்குவிக்கிறார். அதன் மூலம் யானைகள் அவர்களின் சொத்துக்களை சூறையாடுவது தவிர்க்கப்படும். அத்துடன் அவர் உபயோகப்படுத்தாத மற்றும் தரிசு நிலங்களில் வனங்களை உருவாக்கும் முறையை துவக்கியுள்ளார். தங்களின் இயல்பான வசிப்பிடங்கள் அழிக்கப்பட்டதால் தான் யானைகள் மனித வசிப்பிடங்களுக்குள் நுழைகின்றன என்பதே யதார்த்தம். எனவே மறுவனமாக்கப்பட்ட பகுதிகளே யானைகளுக்கும் மனிதர்களுக்கும் ஏற்பட்ட அமைதி ஒப்பந்தத்தின் அடையாளமாகும்.
யானைகள் மட்டுமல்லாமல் டாக்டர் சர்மா அவர்கள் இந்திய இனமான ஒற்றை கொம்பு காண்டாமிருகத்தின் பாதுகாப்பிலும் முக்கிய பங்காற்றியுள்ளார். 1990களில் அஸ்ஸாமில் இருந்த அரசியல் ஸ்திரமற்ற தன்மையை சாதகமாக பயன்படுத்தி கொண்டு வன வேட்டையாளர்கள் வேட்டையாடி காண்டாமிருகங்களின் எண்ணிக்கையை குறைத்து விட்டார்கள். டாக்டர் சர்மாவின் முயற்சியால் மானஸ் தேசிய பூங்காவில் காண்டாமிருகங்கள் பாதுகாக்கப்பட்டு படிப்படியாக அவற்றின் எண்ணிக்கை பழைய நிலைக்கு மீண்டு வருகிறது. வனவிலங்கு மற்றும் குறிப்பாக யானைகள் பாதுகாப்பில் அவரது பங்களிப்பை பாராட்டி கடந்த ஜனவரி 2020 அவருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது. பிப்ரவரி 2020 காசிரங்கா வைல்ட் லைஃப் சொசைட்டி சார்பாக வாழ்நாள் சாதனையாளர் விருதும் வழங்கி கௌரவிக்கப்பட்டார். உலகத்தோருக்கு டாக்டர் சர்மாவின் செய்தியானது, யானைகள் நமது நிலங்களை உழுவதுமில்லை, நமக்கு பால் கொடுப்பதும் இல்லை, இருந்தும் நாம் ஏன் அவைகளை பாதுகாக்க வேண்டும் என்பதே மக்களின் பொதுவாக கேள்வியாக உள்ளது. ஆனால் யானைகள் நமது பாரம்பரியத்தின் அடையாளம் என நான் நம்புகிறேன். வனப்பாதுகாப்பில் விதைகளை பரப்பிவிடுதல் மூலம் யானைகள் பெரும் பங்காற்றுகின்றன. யானைகளின் P53 ஜீன்கள் காரணமாக அவைகளுக்கு புற்றுநோய் வருவதில்லை. இது புற்றுநோய் தீர்விற்கான ஆராய்ச்சியில் நம்பிக்கையளிக்கும் விதமாக அமைந்திருக்கின்றது. யானைகள் இல்லை என்றால் வனங்கள் இல்லை, வனங்கள் இல்லை என்றால் நாமும் இல்லை. அதிர்ஷ்டவசமாக பாரதம் இரண்டையும் பெற்றுள்ளது.